எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரேகா. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. பாதகன் வந்து ஒரு சூப்பர் குட் மூவின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த மூவி அந்த டீம் வந்து காமிச்சு தந்தது வந்து தங்கவேல் சார் தான், அங்கே இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஸோ இதில் வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் வந்து டான்ஸ் வந்து மெயினாக சொல்லணும், எனக்கு வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக வந்து ராம் சார் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ராம் சார். இந்த மூவி நல்லா வரணும்னு சொல்லிட்டு கடவுள் எல்லோரும் வேண்டிப்போம். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். என் பேர் சதீஷ். இந்த படம் வந்து பாதகன் இயற்கையின் எதிரி, ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் தண்டமணி சாருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த மூவியில் நான் வந்திருக்கே முடியாது. இது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட முடிவு தான். எங்கள் அப்பா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்ணு, நான் பண்ணுறேன், உன்னால் முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். நான் எவ்வளோ வந்து ஒர்க்கில் இருந்தும் நான் எங்கள் அப்பாக்கிட்ட டைம் எடுத்து வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் சண்டை போட்டு எங்கள் அப்பாக்கிட்ட நான் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணது தான். ஒரு டைம் எடுத்து ஒரு 20 days ஃப்ரீ ஆகிட்டு பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரவிக்கிரன் சாருக்கு ரொம்ப நன்றி. சாங்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணதுக்கு எங்கள் அப்பா தான் முதல்ல எனக்கு வந்து நீ பண்ணு, எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்குறேன், உன்னால் முடியும், ட்ரை பண்ணு, நான் எவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் முடியலப்பா, நான் இல்லை, நான் எதுவுமே நான் கற்றுக்கவே இல்லை, எனக்கு இன்னும் ஒன்றுமே வரலை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆனேன் நான். எல்லாருக்கும் வந்து இந்த படம் இந்த பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தேங்க்யூ. படத் தயாரிப்பாளர் சங்க இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும், என் முன்னால் அமைந்துள்ள ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், கலைத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் தண்டபாணி அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் பல போராட்டங்களை பல கஷ்டங்களை சந்தித்து தான் படத்தை தயாரித்துள்ளார். இதற்கு முன்பும் ஒரு படம் எடுத்தார், அந்த படத்திலும் நஷ்டம். இருந்தாலும் அவர் சினிமாவை நேசிப்பவர், தொழிலை நேசிப்பவர், அந்த காரணத்தினால் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துள்ளார். இதில் அவர் சொன்னார், அந்த படத்தில் வந்து வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிற மாதிரி போட்டி இருக்கும் அப்படின்னு. வில்லன் ஜெயித்தாலும் ஹீரோ ஜெயித்தாலும் கடைசியில் ஜெயிக்க வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். தயாரிப்பாளர் ஜெயித்தால் தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நிச்சயமாக அந்த ஹீரோ வந்து தயாரிப்பாளர் இருக்கிறதுனால நிச்சயமாக ஹீரோ ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தயாரிப்பாளர் ஜெயிக்கிற மாதிரி தான். ஏன்னா சின்ன படங்கள் எடுக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப ஈஸி, இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை, படம் எடுத்துடலாம். ஆனால் அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த படத்துக்கு சின்ன படங்களுக்கு தியேட்டர் போடுறது கஷ்டம், அதுக்கப்புறம் அதை ஓடி அவங்க போட்ட முதல் எடுக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் சேட்டலைட் பிஸ்னஸ்ஸு மற்ற டிஜிட்டல் பிஸ்னஸ்ன்னு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வியாபார ரீதியாக அதில் நிறையா சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உறுப்பினர்கள் எந்த சங்கத்தில் அமைப்பில் இருக்கிறாங்களோ அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க, நிர்வாகிகள் மற்ற சங்கத்தை சேர்ந்தவங்க அந்த வியாபாரத்துக்கு உதவி புரிஞ்சால் அவங்க அடுத்தடுத்த படத்தை பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன படங்கள் தயாரிக்கும் போது எடுத்த உடனே பெருசாக வெற்றி அடையாது. அதுக்கு அவங்களுக்கு சில வழிகாட்டுதல் செய்யணும் அப்படின்னா அந்த சங்கத்தை சார்ந்தவங்க செய்யணும். அண்ணன் சவுந்தரனை வந்து இப்போ அந்த தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து இந்த சின்ன படம் எடுத்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் விற்காமல் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க, நான் விற்று தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா சங்கத்துலேருந்து செஞ்சால் அந்த உறுப்பினர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா படம் எடுக்க வரும்போது முதல் முதல் படம் எடுக்க வரும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வர்றதில்லை. அதனால் அந்த சங்கங்கள் முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன், என் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தின் இன்றைய விழாவின் நாயகர் இசையமைப்பாளர் ரவிகரன் அவர்கள். அவர் ஏற்கனவே 17 படம் பண்ணிட்டாரு, இன்றைக்கி 18th படம் பண்ணியிருக்காரு. அது ஐயப்பனுடைய 18th படியை தாண்ட மாதிரி இன்றைக்கி 18th படியை தொட்டுட்டாரு. அதனால தான் எப்போவுமே இந்த ஐயப்பன் சீசன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாரலியில் வரும், ஐப்பசி கார்த்திகையில் வரும், இப்போ மழை பெய்யும். இன்றைக்கி இந்த ஆடியோ வச்சுருக்க இன்றைக்கி அதனுடைய அறிகுறியாக தான் இன்றைக்கி நல்ல மழையும் பெஞ்சிருக்கு. அவனுடைய இந்த படத்துடைய இசை வந்து நல்லா அமைச்சிருக்காரு, பாடல்கள்லாம் நல்லா கேட்க முடியாது, இருக்குது, அருமையாக இருக்குது. நிச்சயம் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அவருடைய என் சார்பாக அவரை பாராட்டிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து பாதகன் இயற்கையின் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அவர் இந்த இயக்குனர் இந்த டைட்டிலை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த டைட்டில் வைக்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு படம் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா படம் எடுத்தோடனே என்ன இந்த படத்து தலைப்பு என்னன்னு கேட்பாங்க. அந்த தலைப்பு வைக்கும்போதே பிரச்சனைகள் இருந்தால் படம் தயாரிக்கிறது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். நண்பர் ராஜா வந்து இந்த படத்தில் வந்து பாதகன் அது எதிரியாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அவர் படத்தில் கேரக்டர் தான் பாதகன். அவர் உண்மையிலேயே நல்ல நண்பர் அவர். அந்த மாதிரி எல்லாருக்கும் இனிமையாக பழகக்கூடியவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரவிகரன்,
நண்பர் இந்த படத்தின் இயக்குனர் நண்பர் தண்டபாணி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா சிறிய படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர் நிறைய வருவாங்க. ஏன்னா பெரிய படங்கள்ங்கிறது கொஞ்சம் படம் தான் வருது, இல்லை சின்ன படங்கள் தான் நிறையா வருது. இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நிறையா படங்கள் வரும், தியேட்டரில் படம் ஓடும், மற்ற பிஸ்னஸ் நடக்கும், நிறையா பேருக்கு வேலை கொடுக்கறது இந்த சிறிய படங்கள் தான். அதை எண்ணி பார்த்து எல்லாருமே இந்த சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த பாதகன் இயற்கையின் எதிரி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும், அப்புறம் திரைப்பட இயக்குநர்களும், ப்ரொடியூசர்களும், ஹீரோ ஹீரோயின்களுக்கு, அப்புறம் எங்களுடைய வில்லன், அப்புறம் இன்னும் இருக்க பெரிய அண்ணன் நடிகர்கள் எல்லாருக்கும், புத்தகாளன் எல்லாருக்கும், சம்மன் எல்லாருக்கும், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பிரசன்ன, வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்குது. நான் படம் பாட்டு தான் பார்த்தேன், படம் பார்க்கலை. கண்டிப்பாக படத்தை ஒரு நாள் பார்க்கணும், சீக்கிரம் அது திரைக்கு வரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த படம் பண்ணால் கூப்பிட்றேன், நானும் வந்து நடிகிறேன்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாரும் சொன்னாங்க பெரிய படம் மட்டும் தான் நடிகிறார் அப்படின்னு. சின்ன படம் தான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கிது என் பிள்ளைங்களுக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய சின்ன படங்கள் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்குது, ஹாஸ்பிட்டலில் என் பையனுக்கு கை வந்தது, காசு கட்டிக்குது, நிறைய காசு கட்டிக்குது. எல்லோரும் அவங்க தான் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வந்து பெரிய படத்துக்கு மட்டும் கூப்பிடணுன்னா பெரிய படம் ஒரு அஞ்சாறு பேருடைய படங்கள் தான் வருது. பெரிய படங்கள் வரும், பத்து படம், பத்து பேர் இருப்பாங்க, அந்த படம் தான் வரும். ஆனால் சின்ன படங்கள் புது ஹீரோக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. நடித்த நிறைய பெரிய படங்கள் நடித்த நடிகர்கள் எல்லாம் அமர்ந்துருக்குறாங்க. அங்கே எங்கள் அண்ணன் முத்துக்காலண்ணன், அப்புறம் அண்ணன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஏனி நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்கண்ணா எல்லாருமே. நம்ம கேட்க மாட்டேண்ணே, நம்மளாம் கலைஞர்கள், நம்ம கேட்க விட வாய்ப்பே கிடையாது. நம்ம நோக்கி வானத்தை நோக்கி போகிறவங்க என்ன ஏனி ஏறி போயிட்டே இருப்போம். பார்க்குறவங்க பார்க்கட்டும், கதை தட்டுறது நம்ம கடமை. வாய்ப்பு தர்றாங்களோ தரலையோ, இன்றைக்கும் நான் வந்து எல்லா படத்துக்கும் ஆஃபீஸ்க்கும் போகிறேன், கேட்குறேன், வாய்ப்பு கேட்குறேன். கிடைச்ச கிடை வாய்ப்பு படம் இல்லையா, மறுபடியும் வாய்ப்பு தேடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கலை, இது பெரிய கடல். இந்த கடலை தாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கையில் துண்டு போடுறது, ரெண்டு கை இருக்குது, போட்டு நீங்க வேண்டியது தான். எந்த பயமும் தேவையில்லை. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. சமூக நீதி பேசுகிற எல்லா படமும் வந்து, சமத்துவத்தை பேசுகிற படம் எல்லா படமும் வந்து பெரிய படம் தான். இந்த சமூகத்துக்கு எதிரியாக நிற்கிறவனுக்கு எதிராக நிற்கிற படங்கள் எல்லாமே பெரிய படம் தான். இங்கே இருக்க இயற்கை வளர்த்து மட்டும்தான், மனித வாழ்க்கையை அழிக்கிற படம் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி எழுகிற மாதிரி கதைகள், கதைக்களங்களும் எல்லாமே மாறி வருதில்ல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பண்ணுவேன், நிறைய படம் பண்ணுவேண்ணே, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்போம். ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுட்டே இருப்போம். கான்டாக்டில் நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கணும். முன்னாடியே இருக்கும் புது இயக்குநர்கள் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் எல்லாம் இன்னைக்கு பெரிய இயக்குனர் சொன்ன அத்தனை பேருமே நம்ம ஏரியாவில் டீ கடையில் டீ குடிச்சுட்டு வந்துட்டு கதை சொல்லிட்டு போனவங்க தான். அதையெல்லாம் யாரையும் மறந்து முடியாது. நாங்களும் இங்கே வந்து கேட்டு போனோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வாய்ப்பு வந்துட்டு தானே இருக்குது. அதனால் நம்ம கேட்க மாட்டோம். இந்த மாதிரி படங்களை வந்து மீடியா நண்பர்கள் எல்லாரும் வந்து வரவேற்கணும். ஏன்னா தனக்கு என்ன தெரியும், தங்கிட்ட என்ன இருக்குது, தைரியமாக முன்னாடி வந்து நின்று பேசுகிற தைரியம் வேணும் இல்லை, அதுதான் இங்கே வேணும். நிறைய பேர் எல்லாம் பயந்துட்டு பின்னாடி நிற்பாங்க. என்கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்குது, இப்படி ஒரு கதை இருக்குது, அந்த கதை கொண்டு போய் நான் சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இல்லை. அதுக்கு டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது செய்கிறதில்ல, அதுதான் நமக்கு வேணும். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்கள் வரணும், வந்துக்கிட்டே இருக்கட்டும். நிறைய மக்கள் வந்து போய் பார்க்கணும், என்ன சொல்ல வராங்க. இது பெரிய படம், சின்ன படம் அப்படிலாம் கிடையாது. கதை நல்லா இருந்தால் அடி பண்ணி தூக்கிடும், வேறு ஒன்றுமே தேவையே இல்லை. அது மட்டும் இருந்தால் போதும். நாங்கள் நல்லா பண்ணுவோம், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பாடல்கள் நல்லா இருக்குது. சதீஷாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய மனவாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் பிரிவின் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா மீடியாவில் என்ன அண்ணனுங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் படத்தை வரவேற்கணும்னு எல்லாருமே செய்யணும் வாழ்த்துக்கள்னா. நேரம் மகிழ்ச்சி மன்னிக்கணுங்க, ரெண்டு நாளும் நல்லா வேலைன்றதுனால தூங்கிடுங்க சாப்பிட்டு. அதனால் மறந்துட்டு என்னோட மன்னிக்கிறேன். எல்லாமே காக்க வச்சுருந்தேன். நான் வந்து நாற்பது மாதத்துலேருந்து வரணும் அந்த ஏரியா. அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர், கொஞ்சம் ஒரு நாலரை மணி கிளம்பலாம்னு நினச்சேன், அஞ்சு மணி கிளம்புனேன். அந்த டிராஃபிக்கில் என்னால் வர முடியலண்ணே. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக வரணும் பாதகன். பாதகன் வார்த்தையில் மட்டும்தான், நிஜத்தில் கிடையாது. அப்படி சுற்றிக்கிட்டு உட்கார் முடிச்சுடுறேன். வாழ்த்துக்கோங்க, நன்றிண்ணே. சின்ன படம் எடுக்க எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுங்க. அந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், அந்த படம் எடுக்க எவ்வளோ கஷ்டம் நல்லாவே தெரியும். இந்த படம்லாம் வந்து கூட நல்லா ரிலீஸ் தியேட்டரில் வந்து நம்ம மீடியா பீப்புளெலாம் ஹெல்ப் பண்ணால் தான் ரீச் ஆக முடியும். அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த படங்களை வளர்க்கணும். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றிங்க.